உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல. அமுல் பேபி எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். ஸோ ஹாய் எஃப்சி ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இது எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்லி ஒன் பெஸ்ட்டு ரிவெஞ்ச் மேட்ச் சொல்லுவேன். ஆனால் அது பெஸ்ட்டு கூட இல்லைங்க. அவனுக்கு பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக ஆடிருப்பான், அதனால் இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தேவையான நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இது எதுக்கு இந்த மேட்ச் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம காலைல 9 மணிக்கு லைவ் போட்டிருந்தோம். 9 மணி to 3 மணிக்கு பார்த்து நம்ம லைவ் போட்டிருந்தோம். ஸோ அப்போ பார்த்தா நிறையா கமெண்ட் லைவ் போட்டான்னு தெரியும், எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் வரும் அப்படிலாம் எல்லாமே தெரியும். நீ அடிக்கடி பார்த்தா ஒன்றி ஒன்றா கேட்பாங்க, நம்மளும் ரூம் வச்சு பிடிச்சாலும் எப்படி பண்ணுறோம். சரி வந்தாங்க, அதில் ஒருத்தர் இருந்தாங்க ஓபி முஸ்லான்னு சொல்லிட்டு, சரியான ஒரு பாட்டு பையங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், யாரும் நூபுன்னு நான் சொல்ல முடியல. பட் இவனை பார்த்தா நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன். எதுக்கு தெரியுமா, அவன்கிட்ட கன்ஸ்கின் எல்லாம் இருக்க போயிட்டு நான் தான் பெரிய கொம்பேன், நீ எல்லாம் பெரிய இவன் சொல்லிட்டு மாதிரிலாம் வந்து கமல் லட்சுமா பேசுகிறோம். சொல்லட்டும், ஒரு ஸ்குவாட் போட்டிருந்தோம், ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்குவாட் டிஃபிட் ஆச்சுனா காலையில் எங்கள் ஸ்குவாட் பார்த்து தான் வாழ்ந்துட்டுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃபிட் ஆச்சுங்க ஸ்குவாடு. ஸோ அதனால் அவனு சொல்ல முடியாது, ஏன்னா பசங்கிட்டு காலையிலேருந்து விளாட்றாங்க, எல்லாருமே விளையாடும் போது மாதத்து தோத்துட்டாங்க, நான் ஒத்துக்கிறாருங்க. அடுத்து ஒரு ஒன்று போட்டிருந்தேன் கிராஃப்லேண்டில், அதில் பார்த்தோன்னா நான் 1-4 நான் தோத்துட்டேன். ஸோ தோற்ற இல்லாமல் அவன் பார்த்தா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பார்த்தா வந்து கமெண்டில் பார்த்தா நான் கலாச்சிட்டு ஓடிட்டு இருந்தான். சரி இவனை விடவே கூடாது, லைவ் முடிகிறப்ப நீ ஒரு 10-10 நிமிஷம் வெயிட் பண்ண ப்ரோ, நான் போயிட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு வந்து உங்களோட ஒன்லி ஒன்று போகிறேன்ட்டேன். ஸோ கேமுக்குள்ளே வந்து பார்த்தினா கேமுக்குள்ளேயும் பார்த்தா அவன் நிப்பாட்டில் நிப்பாட்டாமல் பார்த்தா நான் அசிமாக தான் சொன்னேன், லைவ் இது பண்ண இல்லை இப்போ லைவ் போகிறான்னு அடிக்கிறேன்யா. பட் என்ட்டு சார்ஜ் இல்லை, அதனால் நான் லைவ் போல, நீ முடிஞ்சால் அட்ஜெஸ்ட்டு என்னை வந்து பேசிக்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சால் நீ ஜெயிச்சு நீ எதனால் பேசிக்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அப்பயுமே அதை நான் திருந்தலை. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், ஒன்லி ஒன் கார்டு க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 ரவுண்டுங்க, கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு 5 ரவுண்டு பார்த்தோன்னா அவனை அடிக்க விடலை நான் பையன் பார்த்தோன்னா அதுலேயும் மனசு எடுத்துப்பேன். ஏன்னா கிராஃப்லேண்டில் பார்த்தா என்னை 1-4 அடி தெரிஞ்சு அவனுக்கு, அதே மாதிரி ரூம் மேட்ச்சில் 4v4 கூட அடி தெரிஞ்சு அவனுக்கு, கேட்ட ஸ்கில் கன் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சு என்னை ஒன்லி ஒன்றில் அவனாலலாம் பீட்டே பண்ண முடியல. ஸோ அதை நான் கன்ஃபார்ம் சொல்லிடுறேன், சத்தியமாக சொல்கிறேன், மனசு ஒருத்தருப்பான். அவ்வளோ வாய் பேசினாவன், அவ்வளோ வாய் பேசி நீ தர மாதிரி இப்போ லைவ் போட்டு அடிச்சு காமிக்கிறேன்டா, அவனை லைவ்ல ஒன்று பீட் பண்ணுறடா, கன் ஸ்கின்னு ஆஃப் பண்ணி போட்டால் நான் தான்டா அடிப்பேன் அப்படின்னா சொன்னேன் மக்களே. பட் அவனை நான் அடிக்கவே விடல, ஃபஸ்ட்டு ஒரு 5 ரவுண்டு பார்த்தா தூக்கி போட்டு ஏற்றி ஏற்றி நீ ஏற்றிட்டேன், அவன் வெறுத்திருப்பேன், அதிலே பார்த்தா நான் மனசே வெறுத்திருப்பேன், என்னடா அடிக்க முடியலன்னு. ஸோ எனக்கு அப்போ தான் மக்களே ஒரு நிம்மதியாகிடுச்சு, சரி இவ்வளோ ஒரு ஆள் நம்ம அப்போ யோசிச்சேன், இவ்வளோ ஒரு ஆள் இவங்ககிட்ட வந்து நம்ம ஒளியன் போகிறோமா மட்டும்னு யோசித்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஓவராக பேசிட்டேன், அதை லைவ்லேயே வச்சு நம்மளே சீசன் பேசிட்டேன். சரி இவனை முடிச்சான்னு சொல்லிட்டேன், எல்லாமே கமாலையும் பார்த்தா நம்ம பசங்க கிட்டே ப்ரோ அவனை ஒன்லி ஒன் போட்டு முடியும் ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ அதனால் பார்த்தா ஒன்லி ஒன் போட்டு முடிய வந்துட்டேன். ஸோ இந்த ரவுண்டில் பாருங்களேன், சத்தியமாக நான் வெறுத்தே போயிட்டேன், ஏன்டா இவன் கூட இடம் ஒன்லி ஒன் போட்டுருந்தேன், க்ளோவால் போட்டு க்ளோவாலுக்குள்ள கவர் பண்ணி அடிக்கிறேன் மக்களே, என்னால் முடியலை, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, சிரிப்பான சிரிப்பு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அப்படி நினச்சேன், சி இவன் கூட இடம் நம்ம ஒன்லி ஒன்று போடணும் தமோ அப்படின்னு நினச்சேன். சரி நான் இந்த இடத்துல யோசிச்சேன் மக்களே, இந்த இடத்துல விட்டு சரி வெளியே போயிடலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். பட் இந்த இடத்துல வெளியே போனால் தப்பாக வர சொல்லுவேன், என்னப்பா பயமாக சொல்லிட்டு வெளியே போகணுன்னு வந்து இல்லை கேட்பேன். இன்னொன்று பார்த்தோன்னா ஜெயிச்சேன் நம்ம கமெண்ட் அவங்களுக்கு வந்து கண்டென்ட்டு, சரி ரைட்டுங்களா, அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், இந்த மேட்ச் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அடிக்க ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா டேமேஜ் கொடுத்துறேன், டேமேஜ் கொடுத்துட்டு பார்த்தோன்னா நான் பிளேட போயிடுவேன், அவனும் பார்த்தோன்னா மெடிக்கல் போட்டுருக்கான். ஸோ ஏன்ட்டி பார்த்தோன்னா மெடிக்கெட் இல்லை. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு வரோம் அடிக்கலாம் பார்த்தா இப்பயுமே பாருங்க, கோவாக்குள்ள கவர் பண்ணி அடிச்சுட்டு இருந்தேன், என்னால் முடியலை மக்களே, எனக்கு சிரிப்புனாலும் சிரிப்பு வெறியான சிரிப்பு என்னால் தாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹேங்கர் ரவுண்ட் வந்துச்சு, ஹேங்கரில் சரி இவன் பண்ணிட்டானே, இவனை எப்படியாச்சும் பீட் பண்ணுண்டா, அவன் இந்த ரவுண்ட் பீட் பண்ணி ஏதாச்சும் பண்ணுண்டா அப்படிங்கும்போது பார்த்தனா கரெக்டாக இன்னும் ஒரு வேலை நல்லா டேமேஜ் கொடுத்துருவேன், அவனையும் டேமேஜ் கொடுத்துருவேன், நானும் அவன் டேமேஜ் கொடுத்துருவேன், கரெக்டாக ஜோன் வரும் பாருங்க, டபுள் வலிச்சு ரெண்டே அடுத்து தான், அவ்வளோதான் மக்களே. அவனுக்கு பாடி பார்த்தோன்னா ஃபுல்லாக அவனுக்கு ஹெல்த்தே குறைஞ்சி போச்சு, அவன் உடம்பு ஹெல்த்தே இருக்காது அவனுக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண தலைவன் தப்பிச்சு வரன்றப்பில் கண்டனை கிட்ட போய் உட்காந்துருப்பேன், சுற்றி லோ பண்ணுறது கண்டனை கிட்ட மட்டும் போய். ஸோ எதற்கு எனக்கு பார்த்தோன்னா அது சாதகம் போச்சு, அதே மாதிரி ஜோன் வந்துருச்சா, க்ளோவால் பிளாக் பண்ணி போட்டுட்டு இந்த பக்கம் அந்த க்ளோவால் கவர் பண்ணி கவர் நான் அடகு ஜாலியாக போட்டுட்டு எமோட் போட்டுட்டு நீ வெளியே வாடி ஒன்று அடிக்கடின்னு சொல்லிட்டு அவனை வெளியே வர வச்சு அடிச்சிருப்பேன். ஸோ அதிலே பார்த்தோன்னா பய வருத்தினேன், வெளியே வந்து கேட்டேன், என்ன ப்ரோ ஜோன் பிளாக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன், டேய் நீ மட்டும் க்ளோவால் கவர் பண்ணி அடிக்கலாம், உனக்கு நமக்கு நான் உனக்கு இதை போட்டால் மட்டும் தப்பாக இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வெளியே வந்து அவனுக்கு இம்படுத்தான்னு இல்லை மக்களே, அவனுக்கு அப்படி ஒரு ஏற்றணும், சரியான ஒரு எப்படி சொல்கிற ஒரு வாய்ப்பு சொன்னாலும் கேம் பிளே இல்லைங்க அவன்கிட்ட, அது டெஃபினட்டாக சொன்னேன், வாய்ப்பு சொன்னாலும் பார்த்தா அவனுடைய சத்தியமாக பார்த்தினா கேம் பிளே கிடையாது. ஸோ அடுத்த ரவுண்ட்லாம் பாருங்களேன், மேங்கை வச்சு அழுத்த வருவேன், மேங்கை வச்சு அழுத்து ஒரு ஜெயிப்பேன், எனக்கு தெரிஞ்சு 2 ரவுண்டும் 3 ரவுண்டும் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் அப்படியே தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் தலையை பார்த்தோன்னா தோத்துட்டு வெளியே வந்தோன்னு பார்த்தோன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் டெல் பண்ணிட்டேன், அவ்வளோ கேவலமாக நான் நினைக்கிறேன், வந்தோடனே பார்த்தோன்னா வெளியே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் டெல் பண்ணிட்டு எனக்கு சரி
ஆய்க்கு அப்புறம் நிறுத்தினா வெளியே வந்து நான் வந்து அவ்வளோ பேசினா கம்மன் வந்து அவ்வளோ சீமாக பேசினேன். என்கிட்டயும் பார்த்தா ரூம் வச்சு கேள்வி பண்ணும்போது ரூம் கார்டுக்குள்ள வந்து பேசினா அவ்வளோ கேமரா பேசினேன். அந்த மேட்ச் பண்ணல அங்கே ரூம் நிறுத்தினா ரொம்ப கேமரா பேசினேன். சரி இவ்வளோ பேசின பையன் மேட்ச் தோத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பேசல, அப்பவுமே டைப் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, வாயில் வாழப்பட வச்சுதான் போல, அதனால பேசலன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுதான் நாங்கள் சும்மா இல்லை, நானே பசங்களாம் போய்ட்டு பார்த்தா நான் வச்சு செஞ்சு இது கூட விளையாடுறது வேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஜென்மம், இவங்க கூட எது நம்ம வளரணும்னு சொல்லிட்டு பார்த்தா நான் அதோட அடிச்சு முடிச்சு பண்ணி விட்டோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி தருவிட்டு நான் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் கமெண்ட் தந்து விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் யார் ப்ளே பண்ணால் கன் ஸ்கின் இருந்தால் தான் பெரிய கிங், கன் ஸ்கின் இல்லாட்டா நம்மளும் பாட் டப்பாக நினைக்காதே. உங்கள் ஸ்கில்லை பொறுத்த எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் கன் ப்ராப்பர்ட்டிலாம் ஆஃப் பண்ணி போட்டு அடிச்சுன்னா அப்போ தெரியும் யார் கிங்கு யார் டவுன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் கேம் பிளே டெவலப் பண்ண பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் அதனால் ஃப்ரீ ஃபயர் வந்து வருதுன்றாங்க, அக்டோபர் ஃபஸ்ட் வீக்குள்ளே அப்படியே வர வரும் பேச போகுது. ஸோ என்னன்னு தெரில, முடிஞ்சளவுக்கு உங்கள் கேம் பிளே பெஸ்ட்டு கேம் பிளே கொடுங்க. யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஆள் வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணுங்க, மற்றதெல்லாம் பண்ணாதீங்க. ஆனால் ஜாலியாக வந்தீங்களா கேம் வண்டிலாம் போன மாதிரி இருக்கேன். அண்ட் ஆல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுட்ருக்கோம். எல்லா நாளுமே லைவ் போடுவோம் ஈவினிங் 6 மணிக்கு. லீவ் டேஸ் மட்டும் பார்த்தோம்னா காலைல 9 மணிக்கும் ஈவினிங் 6 மணிக்கு 2 மணிக்கு போடுவோம். ஸோ மறக்காம அதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் பார்த்தா 2K ரீச் பண்ணும்போது. ஸோ மறக்காம இந்த வீடியோ பக்கம் எல்லாருமே ஒரு லைக் தட்டு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். வேறு ஆல்மோஸ்ட் 2K. ஸோ தட்டி விடுங்க, போவோம் மாட்டி விடுவோம், தட்டி விடுவோம், அவ்வளோதாங்க. ஸோ எஸ் பாய், இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பாய்ஸ், பாய் 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 பாய்.